சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. இந்தோனேஷியாவில் கால்பந்து போட்டியின் போது வெடித்த மோதலின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 174 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ளூர் அணிகளுக்கிடையே கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டி முடிவில் இருதரப்பு ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதையடுத்து பீதியில் ரசிகர்கள் தப்பி ஓட முற்பட்டனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் 174 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 100 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெறுவதாகவும் இவர்களில் 11 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகளின் போது மிக அதிகம் பேர் இறந்த நிகழ்வாக இது கருதப்படுகிறது. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.